வணக்கம். என்சிஆர்டி கிளாஸ் 6 ஹிஸ்ட்ரியில் செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். ஆன் த ட்ரையல்ஸ் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் பீப்புள். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்டாக வந்து ஏர்லியஸ்ட் பீப்புள் வந்து ஹண்டர் கேதரர்ஸாக தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அனிமல்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுமா, இவங்க ஹன் பண்ணும்போது அதுக்கு தக்கபடி இவங்க ஓட ஆரம்பித்தாங்க, அதை ஹன்ட் பண்ணி வேட்டையாட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது எந்த ஃப்ரூட்டோட எந்த பார்ட்டு சாப்பிடணும், எந்த பார்ட்டு சாப்பிடக்கூடாது, எதில் விஷத்தன்மை இருக்குது, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடியது எடிபிள் பார்ட், அந்த மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடிய ஸ்கில்லும் வந்து இவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அனிமல்ஸ் எல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ரிவர்ஸ் சைடு வந்து இவங்க வாழ ஆரம்பித்தாங்க. சில ரிவர் வந்து பெருநீளாக இருக்கும், அதாவது த்ரூ அவுட் த இயரும் வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்கும். சிலது வந்து சீசனல், அதாவது மான்சூன் சீசனுக்கு மட்டும்தான் இது தண்ணி கிடைக்கும் அப்படியும் இருக்கும். அப்போ வந்து அந்த டைம்லாம் இருக்கும்போது சீசனபிள் அந்த ரிவர் இருக்கும்போது அவங்க வந்து ட்ராவல் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் தண்ணிக்காக, அப்படிலாம் போக ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறைய டூல்ஸ், அதாவது கல் வச்சு நிறைய டூல்ஸ் எல்லாம் அந்த அனிமல்ஸை வந்து குத்தி கிழிக்கிறதுக்கு, அப்புறமா உரசி அணி இது உரக்க உரசுறதுக்கு அப்படி இப்படி நிறைய டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ராப்பர்ஸ், ஆரோஸ், வுட் சாப் வுட்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா கூலி தோண்டுறதுக்கு அப்படியெல்லாம் நிறைய வந்து எந்த ஒரு ஆயுதங்கள் எதுவுமே இல்லாததுனால ஸ்டோன்ஸை வச்சு தான் அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம வந்து இந்த ஓல்டு ஸ்டோனேஜை வந்து மூணு இதாக பிரிப்போம், பேலியோலித்திக் சைட்டு, மீசோலித்திக் சைட்டு, நியோலித்திக் சைட்டுன்ட்டு. இது பின்னாடி லெட்டராக பார்க்கலாம். இந்த சாப்டர்லேயே லாஸ்ட் இருக்குது. அது வந்து ஒவ்வொரு கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த கலரில் இருக்கிறதுல வந்து பேலியோலித்திக் சைட்டு, மீசோலித்திக் சைட்டு, நியோலித்திக் சைட்டு. இது வந்து கண்டிப்பாக மனப்படமாக படித்து வச்சுருக்கணும். இப்படியா நிமோனிக்ஸ் வச்சாது படித்து வச்சுக்கணும். இதை அடிக்கடி க்வெஸ்சன்ஸில் கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறமா எந்த இடத்துலலாம் வாட்டர் இருக்கோ அந்த இடத்துலலாம் இவங்க வாழ ஆரம்பித்தாங்களா, அதை வந்து ஹேபிடேஷன் ஸோன் அப்படின்னு சொல்லுவோம், ஹேபிடேஷன் சைட்டு. அப்புறமா எந்த இடத்துலலாம் ஸ்டோன் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிறது வந்து ஃபேக்ட்ரி சைட்டு அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல பார்க்கும்போது தண்ணியும் இருக்கும், ஸ்டோன்ஸும் நிறைய இருக்கும், அதனால் இதை வந்து ஹேபிடேஷன் கம் ஃபேக்ட்ரி சைட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதை அதில் சொல்லியிருக்காங்க. அப்புறமா ஸ்டோன்ஸை வச்சு டூல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்டோன் ஆன் ஸ்டோன், அதாவது ஒரு ஸ்டோனை கீழே வச்சுட்டு இன்னொரு ஸ்டோனை வந்து சுத்தியல் மாதிரி யூஸ் பண்ணி தட்டி தட்டி பண்ணியிருக்காங்க. அப்புறமா செகண்டு என்ன மெத்தட்னா ப்ரெஷர் ஃப்ளேக்கிங், இது ஒரு ஸ்டோனை வச்சுட்டு இன்னொரு ஸ்டோனை வச்சு அதை ஃப்ளேக் பண்ணுற, செதுக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஷேப்பெல்லாம் கொடுத்து டூல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 12,000 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன்ஷியன் இந்தியா படிக்கும் போதே பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் போக 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 கிளைமேட் வந்து வார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதனால் வந்து நிறைய கிராஸ் லேண்ட், அதாவது புல் செடியெல்லாம் வளர ஆரம்பிக்குமா. இப்போது இவங்க வந்து இந்த புல் செடியெல்லாம் சாப்பிட்றதுக்காக ஆடு மாடெல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பிளேஸ்லேயே இவங்க இருந்தாங்கன்னா அந்த பிளேஸில் இருக்கக்கூடியதே வந்து கல்டிவேட் பண்ணி அதையே சாப்பிட்ருவாங்க, அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸே சாப்பிட்ருவாங்க. அப்புறமா அது வந்து தீந்து போயிருமா, அதுக்கப்புறமா இவங்க வந்து மறுபடியும் கல்டிவேட் பண்ணதுக்கான நாலேஜ் இவங்களுக்கு வந்துச்சு. சாப்பாடு தீர்ந்துட்டு ரைஸ் வீட் எல்லாமே அங்கே வளர்ந்து தீர்ந்துட்டு அப்போ நம்ம வந்து கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ்லாம் வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிச்சுது. ஹெர்டிங் மேய்க்கிறது, அப்புறம் வீட்டு பார்லியெல்லாம் கல்டிவேட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சுது, எந்தெந்த சீசனில் எந்தெந்த க்ராப் வந்து வளரும், எப்போ வந்து அதை வந்து அறுவடை ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து நாலேஜ் வர ஆரம்பிச்சுட்டு, எப்போ அது பழுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நாலேஜ் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேம்ஸ் அண்ட் டேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், அதில் பார்க்கலாம். அப்புறமா பீப்புள் வந்து வால்ஸில் கூடையும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்களா, இது மூலம் மட்டும் அவங்க ஹண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ஹன் பண்ணால் யார் பெயிண்ட் பண்ணால் அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியாமல் தான் இருக்குது. ஆனால் போத் ரெண்டு பேருமே பண்ணியிருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா வந்து அந்த டைம் நெருப்பு கோழியும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பேலியோலித்திக் பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து ஃப்ரான்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு தேவையில்லாதது. பீரியட் ஆஃப் ஸ்டோன் ஏஜை மூணு இதாக பிரிக்கலாம், பேலியோலித்திக் பீரியட், மியோசோலித்திக் பீரியட், நியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலியோலித்திக் பீரியடே மூணாக பிரிக்கலாம், லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக் அப்படின்னு. அந்த ஸ்டோன் ஏஜ்லேயே 99% ஸ்டோன் ஏஜை கவர் பண்ணுறது வந்து
பேலியோலித்திக் பீரியட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இயர் பார்க்கும்போது 2 மில்லியன் இயர்ஸ்லேருந்து 12,000 இயர்ஸுக்கு வரைக்கும் உள்ள பீரியட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோன் டூல்ஸ்லாம் வந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மிடில் பேலியோலித்திக் பீரியடில் தான் அனிமல்ஸ் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்டிலலாம் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீசோலித்திக் பீரியட்னு பார்க்கும்போது 12,000லேருந்து 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது பீரியட். அந்த பீரியடில் போ, ஆரோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி அனிமல்ஸை ஹன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதில் தான் மைக்ரோலித்திக் டூல்ஸ், சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கதாட்டு சொல்கிறாங்க. நியூலித்திக் பீரியடு இது வந்து நியூ ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். 10,000 இயர்ஸுக்கு அப்புறமா உள்ளது, கம்மியாக உள்ளது எல்லாமே வந்து நியூலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் தான் வந்து ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், ப்ராப்பரான ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் ஆனது இந்த டைம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சைட்டில் லொக்கேஷனல் டிஸ்க் இதை ஆல்ரெடி பார்த்தது தான். இதோட செகண்ட் சாப்டர் முடிஞ்சது. என் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தேர்ட் சாப்டர் பார்க்கலாம். நன்றி.